சொல்லி அவங்களோட வீட்டில் செத்துட்டாலும் சொல்லியாரு போவாங்க, அந்த போய் வாங்குறது சௌகரியமாக இருக்கும். அது என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். 9 நம்ம ரோட்டையில் அது முக்கியத்துவம் கொடுங்க. அது ஏன்னா எவ்வளோ பேருக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்குது, கண் பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ சார், வெரி வேலிட் பாயிண்ட். பழைய காலத்தில் வந்து சாரி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தைய நமக்கு வந்து கண்டானம் வந்து கஷ்டமான விஷயமாக இருந்துச்சு, கிடைச்சாலும் இருக்குது. இப்போ ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு வந்ததுனால கண்டிப்பாக சொன்னால், நேற்று எத்தனை பேர் அவங்க டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருந்தாங்க, 37 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்டர் வனஜா வைத்தியநாதன் அவங்க ப்ரெசன்டேஷன் நேற்று வந்து வச்சுருந்தாங்க, அதில் நம்ம யாரும் நம்பவே மாட்டோம். இந்திய மக்கள் தொகையில் 2% பேர் வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள். 2% பாப்புலேஷன் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவெல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாடை பார்ப்போம். தமிழ்நாட்டில் இப்போ 8 கோடிக்கிட்ட வந்துருச்சா சார்? 8 கோடியில் 2% பேர் பார்வை திறன் குறைவு உள்ளவர்கள். அதனால் வந்து கண்டிப்பாக கண் பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போகிறோம். இப்போ வந்து நமக்கு மிகவும் எளிதான செயல், நமக்கு அந்த ஐடியா கிடைக்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த ஐடியா கொடுத்ததுக்கு. நான் நாளைக்கே அவங்கள்ட்ட பேசுகிறேன், உடனடியாக என்ன ஏற்பாடுகள்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதுக்கான வவுச்சர்ஸு அதெல்லாம் ரெடி பண்ணுவோம். இதை அடுத்து வரக்கூடிய தலைவர்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகின்றோம். அடுத்த அக்கேஷனில் கண்டிப்பாக செயல்படுத்துகிறோம். ஏன்னா இதில் வந்து நமக்கு எந்த பொருளாதார நஷ்டங்கள் எதுவுமே இல்லை, ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறது தான். ஸோ அது பெரும் பிரச்சனையே இல்லை, உருவாக்கி விடுவோம். டயாலிசிஸ் டு கண்ட்ரி. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அர்த்தவர் கவர்னர் வந்து அவர்கள் திட்டமாக வச்சிருக்காரு, அப்படியே ஒரு நிறைய சென்டர் வந்து இங்கே கொண்டாடுறது சொல்லிட்டு, அதுக்கு நீங்களும் கொண்டு இப்போ தருமல் கேட்டுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு தான் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக இல்லை, எதையாச்சும் நான் வந்து ஏனோ தானும் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு வர அரசியல்வாதி இல்லை. சரியான நிர்வாகியாக இருக்க தான் ஆசைப்பட்றேன். இந்த வருஷம் உள்ள டிடிஎஃப்லாம் என்ன எப்பயும் முடிச்சிடும். நாங்கள் வந்து என்னென்னா வர்றப்பயே முடிச்சு என் பீரியட் முடியங்காட்டி நான் சேங்ஷன் பண்ணிட்டு போகணும், இல்லாட்டி அது பெண்டிங்கில் போயிடும், அந்த அமௌண்ட் வந்து அடுத்த வருஷத்துக்கு போயிடும். அதனால கிடைச்ச வாய்ப்பை நான் விட மாட்டேன். அதனால நான் வந்து ஃபஸ்ட்டே எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதெல்லாம் இப்போ ஒரு இடம் அப்ளை பண்ணால் 40-40 ஒர்க்கிங் டேஸ் சார் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் வர்றதுக்கு, ரிப்ளை வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பொரிஸ் போடுவாங்க, பொரிஸ் அனுப்பணும், அகைன் அது வரும், அது பெரிய ப்ராசஸ். இன்னொன்று டிஆர்எஸ்சி ராமனுக்கு 3 வருஷம் தான் பீரியடு, இந்த வருஷம் அவருக்கு முடியுது 3 வருஷத்தோட பீரியடும். அந்த இதெல்லாம் சுத்தமாக கணக்கை நில் பண்ணிட்டு போகணும். அதுக்காக வந்து கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து பாஸ்கரன்ட்ட அடுத்த கவர்னர்கிட்ட இப்போலிருந்து இப்போ ப்ரொப்போசல் கொடுங்க, அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நம்ம ரோட்டரியில் வந்து ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் இப்போ $1000 கொடுத்தீங்கன்னா பிஹெச்எஃப் எவ்வளோ கொடுத்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உட்கார போகுது. ரோட்டரியில் டைரக்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் ஒன்று இருக்குது. அந்த டைரக்ட் கிஃப்டில் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு $1000 கொடுக்குறீங்க, ரைட்மார் சார் 1000 கொடுக்குறாரு, இப்போ காமராஜ் சார் ஒரு 5000 கொடுக்கலாம், இவங்க மாதிரி கொடுக்குறீங்க வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். இங்கேயே பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு முந்தையே கவர்னர்கிட்ட சொல்லணும், டிஆர்எஸ்சிட்ட சொல்லி டைரக்ட் கிஃப்ட் மூலியமாக ஒரு டயாலிசிஸ் சென்டர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, $30,000 மேலே அந்த அது கண்டிப்பாக $37,000 அது $30,000 மேலே வரும். முடிந்தால் நான் 2 ஆப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் வந்து உடனே என்னென்ன நம்ம பண்ண சொல்கிறான்னு அப்படி எடுத்துக்காதீங்க. என்னன்னாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக தான் சொல்கிறேன், சரிதானே? அது தப்பாக எடுத்துக்காத உடனே நான் டைவர்ட் பண்ணிவிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு அந்த ஜிஜின்னு குளோபல் கிராண்ட் நம்பரை போட்டு ஒரு நம்பர் ஃபார்ம் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டால் அந்த பணத்தில் 95% ரிட்டர்ன் நமக்கே வந்துடும். நீங்கள் கட்டினதுக்கான ரெகக்னேஷனும் உங்களுக்கு, அது ஒரு விஷயம். அந்த ரெகக்னேஷனும் உங்களுக்கு கிடச்சிடும். $1000 கொடுத்தா பிஹெச்எஃப் அந்த ரெகக்னேஷன் கிடச்சிடும். நீங்கள் போட்ட பணம் அந்த வருஷமே திருப்பி உங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணலாம். இன்னொரு நோட்டீஸ் பாயிண்ட், இதில் உறுப்பினர்களுடைய பணம் மட்டும்தான் இல்லை, சிஎஸ்ஆர்னு வந்து இருக்கு. ஸோ சிஎஸ்ஆர் ஃபண்டையும் நீங்கள் வாங்கி இது மாதிரி அனுப்பியும் செய்யலாம். உறுப்பினர்களுடைய பணம் சிஎஸ்ஆர் ஃபண்டு அதுவும் சேர்த்து செய்யலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து ஒரு நான் கவர்னர், என்கிட்ட வந்து $40,000 இல்லை அப்படின்னு சொல்லுவேன், அந்த ப்ராஜெக்ட் $40,000 இருக்கு, என்கிட்ட வந்து 20,000 தாங்க இருக்கு, பணம் இல்லையே எப்படி பண்றேன்னு கேட்டால், அப்போ 20,000 நீங்கள் கொடுங்க சார், பாக்கி 20,000 நாங்கள் போடுறோம்னு சொல்லியும் பண்ணலாம் இதே டேரக்டரேட்டில். ஸோ நிறைய வழிமுறைகள் இருக்கின்றது, அதை வந்து கரெக்டாக யோசிக்கணும், கரெக்டாக ஷூட் பண்ணணும். நீங்கள் இப்போ பிளான் பண்ணி மொதல் ஏஜி தான் உட்காந்துருக்கிறேன், இப்பயே ப்ரொப்போசலை கொண்டு போவேன், நாங்கள் இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து செப்டம்பருக்கு அப்புறம் தான் அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். அதனால் நீங்கள் பிகினிங்லேயே போய் ஒர்க் பண்ணி முடிச்சுங்க, ஏன்னா ஜூலை ஆகஸ்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, செப்டம்பரில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் எப்பயே ப்ரொப்போசல் கொடுத்தீங்கன்னா பண்ணலாம். அன்னொன்று,
இங்கே எங்கே பண்ண போறீங்கன்னு பார்க்கணும். தயவு செஞ்சு நான் ஒரு தனி இடம் எடுத்து இங்கே வச்சிருக்கேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணவே முடியாது, எக்ஸ்பென்சிவ். ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலோட தான் டைம். சார், நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கா காட்டு மன்னார்கள் பிரசிடெண்ட்டை மட்டும் காண்டாக்ட் பண்ணி என்னென்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு, எழில் சிவா இருக்காரு, அவரை கேளுங்க. அவர் வந்து மந்திரி எம்ஆர்கே பண்ணிட்டு இருந்ததுல பயங்கர க்ளோஸ். அவரோட முழு முயற்சியில் போயிட்டு எங்களால் காட்டு மன்னார்கள் கொடுக்க முடியல, சப்போர்ட் இல்லை கவர்மெண்ட்லேருந்து. அப்புறமா மினிஸ்டர் கடுமையாக வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பில்டிங் ரெடி பண்ணி நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு டாக்டர் அங்கே ரெடி பண்ணி டயாலிசிஸ் டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்து, ஏன்னா மிஷின் கொடுக்கறது இல்லை, கவர்மெண்ட் அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கொடுக்கணும். ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாம் இருக்குது, அங்கே போயிடும். இது வந்து புதுசாக அவங்க உருவாக்கணும். பண்டூட்டியோட நீங்கள் சொல்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அங்கே நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அது இல்லாமல் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் இருக்கணும், அப்புறம் அந்த இடம் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆர்ஓ வாட்டர் பிளான்ட்டு, ஏசி, மூணு அந்த பெட்டு, அந்த டயாலிசிஸ் மிஷின், மூணு மிஷின், இது வந்து ஒரு செட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 37 லட்சம் ஒருத்தவங்க அது வரும். சார், நேற்று நான் ஃபவுண்டேஷன் குரூப்பில் வந்து அட்மிட் பண்ணேன். ராமர் சார்ட்ட இதே கோரிக்கை வச்சேன். அவர் சொன்னார், கவர்மெண்ட்டால் அலகேட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் தாலுகா இருந்துச்சுன்னா கிடைக்காது. கடந்த ஜிஹெச்க்கு வந்துருச்சு டயாலிசிஸ் சென்டர், பண்புண்டியும் அதில் இருக்காட்டும் நான் அதை வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். எங்களுடைய ஏஜி அண்டு எலக்ட் பிரசிடென்ட்டுடைய கனவு திட்டம் டயாலிசிஸ் சென்டர் கொண்டு வரணுன்றது. அது தொடர்பாக நான் நேற்று பேசினவங்கள்ட்ட அவர் எலாபரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணார். பண்புண்டி அலகேட் கவர்மெண்ட்லேயே பண்ணிட்டா ராமன் கையில் இருக்கு. Being very, very late. Right, sir, thank you so much for wonderful support and cooperation on the government. Sorry, Governor Abhijit Singh. உங்களுடைய வாழ்த்துக்கள் வாசிகளை எதிர்நோக்கி உங்களிடம் அன்புடன் விடுபடுகிறே. நன்றி. எங்கள் அருமை மாவட்ட ஆளுநர் அவருடைய பேச்சு எங்களுக்கு எல்லாம் குற்றால அருவியில் குளிப்பது போல் இருந்தது, நயாகரா நடப்பது போல் இருந்தது, மதுரை மல்லி மணப்பது போல் இருந்தது, பிஞ்சு குழந்தை சிரித்தது போல் இருந்தது, மயின்தொகை விரித்தாடியது போல் இருந்தது. உங்களுடைய பேச்சு இந்த ரோட்டரியுடைய செயல்களை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக விருந்தினர் அவர்களுக்கு மரியாதை செய்யும் நேரம் நம்முடைய மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு, நம்முடைய ரோட்டரி சங்க தலைவர் பாலமுருகன் பாரதிதாசன் அவர்கள் பொன்னாடை போட்டி நிறைவேற்றுவார்கள்.